Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா மைதா முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரவையில முறுக்கு. பாம்பே ரவை அரை அழாக்கு எடுத்துட்டிருக்கேன். இதுக்கு அரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கணும். எந்த அளவு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவையில் ஒரு டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இந்த ரவையில் சேர்த்துடலாம். ஸ்பூனால் இந்த வெந்நீரை ரவை ஃபுல்லாக நனையிற மாதிரி கலந்து விட்டுடலாம். வெண்ணையும் அந்த சூட்லேயே மெல்ட் ஆகி எல்லா இடமும் கலந்துக்கும். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஆற்றுல இருக்கிற சாமானெல்லாம் வச்சேன். சிம்பிளாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். இது அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ரா ரைஸ் பவுடர், இதுவும் அதே அளவு அரை அழகாக எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து பிடிச்ச உளுத்தம்பொடி, ஹாஃப் டீஸ்பூன் பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் முதல்ல கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவையில் இருந்த ஈரப்பதத்தை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு பாருங்க, திக்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது ரவைங்கிறதுனால தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். மாவு சேர்த்து பிசைஞ்சாச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும், நல்ல கெட்டி மாவாக இருக்கணும். மாவு ரெடி. இதை உழக்கில் போட்டு புழியலாம். முதல்ல ஒரு புளியார வச்சுக்கலாம். சிங்கிள் ஸ்டார் உள்ள அச்சு போட்டிருக்கேன், அதை உழக்கில் போட்டுக்கலாம். இதில் மாவு ஃபில்ல பண்ணிக்கலாம். இது எண்ணெய் வாங்கின கவர், அதை பிரித்து வச்சுட்டுருக்கேன். இதுலேயே புழிஞ்சிக்கலாம். வரிசையாக சின்ன சின்னதாக முறுக்கு மாதிரி ஷேப்பில் ரவுண்டாக புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், முறுக்கு மாதிரியே இருக்குது. இதே மாதிரியே ஃபுல்லாக புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஷீட்டில் புழிஞ்சு வச்சுருந்தாச்சு. இப்போ இதை வெந்தெடுக்கணும். எண்ணெய் காய வச்சுருந்தேன், காஞ்சாச்சு. இந்த முறுக்கை ஒன்றொன்னையாக இந்த மாதிரி தோசை சட்டு வத்தால் எடுத்து மெதுவாக சைடாக எண்ணெயில் விட்டால் மேலெல்லாம் தெரிக்காது. கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு தான் பொறிச்சு எடுக்க முடியும். ஃபியூ மினிட்ஸ் விட்டு இதை திருப்பி போடணும். ஆஸ் யூஷுவல் நல்லா காயணும் முதல்ல, அப்புறம் முறுக்கெல்லாம் போட்டதும் சிம் பண்ணிடலாம். முறுக்கு வெந்தாச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம ரவா முறுக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மற்றதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். நான் அதிகமாக சுட்டு யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு பண்ணுறது வழக்கம். நான் எடுத்துட இந்த அளவுக்கு எனக்கு 18 முறுக்கு கிடச்சிது. முறுக்குன்னே சொல்லலாம், இதை முறுக்கு ஷேப்பிலே தான் பண்ணியிருக்கேன். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்க, சவுண்டு கேட்குறதா? சீக்கிரம் வெந்துடும். இது நல்ல கிறிஸ்பாகவும் இருக்குது, அதிகமாக எண்ணெயும் குடிக்கல. கோகுலாஷ்டமிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வியூஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ. வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.